அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமையல்காரன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷாம்பூ சோப் எல்லாமே எப்போதுமே பயன்படுத்தாம நம்ம உடல் எப்போதும் இளமையா இருக்கிறதுக்கும் தலைமுடி நல்லா செழிப்பா அடர்த்தியா வளர்றதுக்கும் சோப் ஷாம்பூ போல எந்தவித கெமிக்கலும் இல்லாம இயற்கையான <printleg> முறையிலேயே உடலுக்கும் தலைமுடிக்கும் சேர்த்தே பயன்படுத்துறதுக்கு ஏற்ற ஆயுர்வேத குளியல் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல ஒரு அகலமான தட்டுல நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பயரு நூறு கிராம் காய்ந்த ஆவாரம்பூ நூறு கிராம் காய்ந்த ரோஜா இதழ்கள் ஒரு முழு ஆரஞ்சு பழத்துடைய காய்ந்த தோல் இந்த மாதங்களில் காய்ந்த வேப்பிலை கொஞ்சம் பரவலாகவே கிடைக்கும் இந்த காய்ந்த இலைகள் ஒரு முப்பது காய்ந்த பூவரச மரத்துடைய இலைகள் ஒரு பத்து இது பரவலாக கிடைக்கலன்னாலும் காய்ந்த இலைகள் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்ததா நூறு கிராம் அளவுக்கு சிகக்காய் ஐம்பது கிராம் அளவுக்கு கிழங்கு நல்லா காய்ந்த செம்பருத்தி பூக்கள் ஒரு இருபது ஒரு உள்ளங்கை அளவு காய்ந்த புதினா மற்றும் காய்ந்த துளசி இருபத்தி ஐந்து கிராம் வெள்ளரி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் உங்களுக்கு வேணும்னா இருபது பாதாம் பருப்பு கடைசியா இருபது கிராம் அளவுக்கு வெட்டி வேர் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா காஞ்சது தான் இருந்தாலும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா காஞ்சதுங்கிறதுனால காத்துல பறக்க வாய்ப்பு இருக்கு அதனால காய வைக்கும்போது போது அதிகமா காத்தடிக்காத இடமா பார்த்து காய வைங்க ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நாம காய வச்ச எல்லாத்தையும் அப்படியே ஒரு தூக்குவாளிக்கு மாத்திக்கலாம் நிறைய பொருட்கள் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் இது எல்லாத்தையும் நாட்டு மருந்து கடைகள்ல இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே வாங்கிடலாம் சரி வாங்க இது எல்லாத்தையும் சிகக்காய் பொருட்கள் அரைக்கிற தனி ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாசனையே அவ்வளோ அருமையா இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட ஆயுர்வேத குளியல் பொடி சூப்பரா ரெடியாகிடுச்சு இந்த பொடியை ஆண்கள் பெண்கள்னு அனைவருமே பயன்படுத்தலாங்க இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவை ஒரு குட்டி பவுலில் சேர்த்துட்டு இத பேஸ்ட் போல கலக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்புறமா தலைக்கும் உடலுக்கும் தேய்ச்சு குளிக்க பயன்படுத்துங்க தண்ணிக்கு பதிலா இதுல தயிர் பால்னு எதுனாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பசை சருமம் கொண்டவங்க ரோஸ் வாட்டர் கலந்தும் வறண்ட சருமம் கொண்டவங்க பால் இல்லைன்னா தயிர் கலந்தும் இதை ஃபேஸ் பேக்குக்கு கூட பயன்படுத்தலாம் ஷாம்பூக்கு பதிலாகவும் இதை பயன்படுத்தலாம் சோப்புக்கு பதிலாகவும் இதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா ஷாம்பு சோப் ரெண்டையுமே தவிர்த்துட்டு இதை மட்டுமே கூட பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லது நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமா இருங்க Take care.